ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்ஜேடி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. மண்டே மோட்டிவேஷன் ஸ்டோரியில் நாம் இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பார்ப்போம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்து போக வேண்டியதான். உலகத்தில் இருக்கிற வரையில தான் மற்றவங்க நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க, நாமும் மற்றவங்க மேலே அன்பு காட்டுவோம். இந்த அன்பு எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமார் என்பவர் இறந்து விட்டார். அவருக்கு வயது 40 கூட ஆகவில்லை. அவரது மனைவி, 9 வயதான மகன், பெற்றோர் அனைவரும் உடலின் அருகே அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தனர். இந்த குடும்பத்திற்கே குருஜியாக விளங்கும் அறிஞர் ஒருவர் அப்பொழுது அங்கு வந்தார். அவரை கண்டவுடன் அவர்கள் மேலும் பெரிதாக அழ ஆரம்பித்தனர். குமாரின் மனைவி சொன்னாள், குருஜி இவ்வளவு இளம் வயதில் என்னையும் என் மகனையும் தனியாக விட்டு போய்விட்டாரே, நான் என்ன செய்வேன்? அவர் உயிரோடு வர வேண்டும் என்றால் அதற்காக நான் எதுவும் செய்வேன். குருஜி அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முயற்சி, ஆனால் அவர்கள் சோகம் குறையவில்லை. கடைசியில் அவர் கேட்டார், ஒரு கோப்பை தண்ணீரை கொண்டு வாருங்கள். தண்ணீர் வந்தது. அவர் கோப்பையை உடலின் அருகில் வைத்து தானும் அமர்ந்தார். பின் சொன்னார், குமார் உயிருடன் திரும்பி வர வேண்டும் என நினைப்பவர் தண்ணீரை அருந்தலாம். குமார் திரும்பி வருவார். ஆனால் அதற்கு பதில் நீரை அருந்துபவர் மரணம் அடைய வேண்டும். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் யாரும் முன்வரவில்லை. அவர் குமாரின் தந்தையை கேட்டார், ஐயா நீங்கள் உங்கள் மகனுக்காக உங்கள் உயிரை கொடுக்க மாட்டீர்களா? தந்தை சொன்னார், நான் இறந்து விட்டால் என் மனைவிக்கு யார் ஆதரவு? அவளுக்காக நான் வாழ வேண்டும். தாயை கேட்க அவள் சொன்னாள், அடுத்த மாதம் என் மகளுக்கு பேறுகாலம், நான் இறந்து விட்டால் அவளுக்கு யார் உதவுவது? மனைவி சொன்னாள், நான் இறந்தால் என் பையனை யார் கவனிப்பது? அவனுக்காக நான் வாழ வேண்டும். குருஜி பையனை பார்த்து கேட்டார், குழந்தாய் உன் தந்தைக்காக நீ உயிர் விடுகிறாயா? அவன் தாய் உடனே அவனை இழுத்து அணைத்து கொண்டு சொன்னாள், குருஜி உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் ஒரு குழந்தை, இனிமேல் தான் அவன் வாழ்க்கையே இருக்கிறது, அவனை போய் நீங்க இப்படி கேட்கலாமா? குருஜி சொன்னார், உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு கடமை பொறுப்பு இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் குமாருக்கு இங்கு வேலை இல்லை, எனவேதான் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது இறுதி யாத்திரைக்காக ஏற்பாடுகளை கவனிங்கள் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். ஆமாங்க, பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிப்பு கடவுள் தான். எந்த பூவை எப்போது பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் முடிவெடுப்பார். அந்த முடிவை யாரும் மாற்ற முடியாது. நாம் யார் அதை குறை சொல்ல? நாம் அதுக்காக குறை சொல்லிட்டும் இருக்க முடியாது. நம்ம ஒரு செடிக்கு ஒரு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறோம், பச்சையா இலைகள் இருக்கும் வரை தான் அதை நம்ம பராமரிப்போம். ஒருவேளை அந்த இலைகள் வாடி போயிட்டுனா உயிர் இல்லாத குச்சியாய் நாம் அதை கவனிக்க மாட்டோம், அதுக்கிட்ட நம்ம அன்பும் செலுத்த மாட்டோம். உயிர் இருக்கும் வரை தான் அன்பு பாசம் எல்லாம். பின் நம் மத்தியில் இருப்பது நினைவுகள் மட்டும்தான். அதனால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையிலும் அடுத்தவங்க கிட்ட அன்பு காட்டி வாழுவோம். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. இது வாழ்க்கை சிந்தனைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அநேக வீடியோக்களை பார்க்க SJD அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity.